எல்லோருக்கும் வணக்கம். நேற்று இன்றைக்கி வர வேண்டிய கேஸ் வந்து நேற்று அட்வான்ஸாக வந்துடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே வந்து அறுபத்தஞ்சு பக்கம் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஹைகோர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த தேர்தல், நடிகர் சங்கம் தேர்தல் நடத்தின விதிமுறைகள் அனைத்துமே தவறு. அந்த ஆறு மாதம் எக்ஸ்டென்ஷன் பண்ணது தவறு, அதுக்கப்புறமா ஒரு மாதம் எக்ஸ்டென்ஷன் பண்ணது தவறு, எலெக்ஷன் டேட் அறிவித்தது தவறு அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர், ஹைகோர்ட் ஆர்டரில் கிளியராக சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட்டு வந்திருக்கு. அதை எதிர்த்து திரு விஷால் அவர்கள் மேல்முறையீடு போயிருந்தார். அது வந்து இன்றைக்கி வர வேண்டியது, ஆனால் நேற்றே வந்துருச்சு. அதில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டது தவறு, அவரை வந்து அதுக்கு ஸ்டே கொடுக்கணும், அப்புறமா எலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு ஸ்டே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நேற்று வந்து பெஞ்சில் வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த கேஸு அந்த பெஞ்சுக்கு வந்தது. வந்தவுடனே ஜட்ஜு என்ன, ரெண்டு ஜட்ஜும் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இதுக்கு டைம் வேணும், அந்த டைம் எங்களுக்கு படிச்சுட்டு தான் நாங்கள் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும், அதுக்கு ஒரு மாதம் டைம் வேணும்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து, இல்லை எங்களுக்கு வந்து எஸ்ஓக்கு ஸ்டே வேணும்னு கேட்டாங்க. எஸ்ஓக்கு ஸ்டே கொடுக்க முடியாது, எஸ்ஓ வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்றத க்ளீனாக சொல்லிட்டாங்க. அப்போ எலெக்ஷன் ப்ராசஸ்ஸையாவது கொஞ்சம் நிறுத்தி வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணதுனால எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நேற்று நடந்த இது. சிங்கிள் ஜட்ஜு கொடுத்த எல்லாமே அவரும், நீங்கள் எல்லாமே இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க, கிளியராக இருக்குது ஒவ்வொன்றும், ஒன்று ஒன்றும் எல்லாமே நடந்தது எல்லாமே தவறு அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டு இருக்குது. ரீ எலெக்ஷன் மூணு மாதத்தில் நடத்தணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட், இது ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜையே அதுக்காக அப்பாயின்ட் பண்ணி அவர் வந்து அந்த வேலையை பார்த்துட்ருக்கிறாரு. இதுக்கு இடையில் இப்போ இந்த மெயினாக இந்த ப்ரெஸ் மீட்டே என்னென்னா, ஸ்பெஷல் ஆஃபீஸரை பார்க்குறதுக்கு நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு மாதத்துக்கு போன மாதம் மூணாம் தேதி நானே நேரில் வந்து, நானும் சாரம் வந்தோம், வந்து அதாவது மூணாந்தேதி பிப்ரவரி மாதம் ஒரு லெட்ரு ஒன்று கொடுத்தோம். என்ன கொடுத்துருக்குறோன்னா, கிட்டத்தட்ட அந்த பாக்ஸ் கிட்டத்தட்ட வந்து நான் 600 பேருக்கு வந்து பென்ஷன் போயிட்டுருக்கு. ஏழை நடிகர்கள், நாடக நடிகர்கள், அவங்களுக்கு வந்து மருந்து மாத்திரை, இதை இந்த பென்ஷனில் வர பணத்தை வச்சு தான் அவங்க மருந்து மாத்திரைலாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 600 பேருக்கு பென்ஷன் போயிட்டுருக்குது. நடிகர் சங்கத்திலேருந்து 480 பேருக்கு போயிட்டுருக்கு. நான் சொந்தமாக வந்து 180 பேருக்கு நடிகர் சங்கத்திலேருந்து கொடுத்த லிஸ்ட்டுக்கு நான் கொடுத்துட்ருக்குறேன். அந்த இது மட்டும் 6 மாதமாக கரெக்டாக போயிட்டுருக்கு. ஆனால் நடிகர் சங்கத்திலேருந்து போகிற 480 பேருக்கு போகிற இது வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்துலேருந்து 6 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பென்ஷன் மேலே பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு. பாவம் அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஆஃபீஸர், அந்த மேடமே என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த 450 பேர்கிட்ட இருந்து நிறைய லெட்டர் வந்துருக்கு, பென்ஷன் வரலன்னு கேட்டு. ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு, ஒரு துளி விஷம்னு சிவாஜி சார் நடித்த படம், அந்த ஒரு துளி விஷம் எங்களுக்கு கொடுத்துருங்க, ஏன் பென்ஷன் இல்லாமல் இப்படி சாகடிக்கிறீங்க, ஒரே தடவையாக போயிடுமே அப்படிங்கிற லெவலில் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். இப்போது எங்களுக்கு வந்து அந்த 450 பேர் அந்த அட்ரஸ் வேணும் அப்படிங்கிறத, ஏன்னா நீங்கள் கொடுக்குறீங்களே இல்லையோ, அட்லீஸ்ட்டு இவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்கலான்னு இவர் முடிவு பண்ணுறாரு. ஆனால் வெளியே பிரச்சாரங்கள் வந்து நாங்கள் ஏதோ 450 பேர்த்துக்கு கொடுக்குறத வந்து ஐஸ்வர்யா அவர்கள் நிறுத்தி வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், அந்த 6 மாதத்துக்கு உடனடியாக கொடுத்துடலான்னு. ஆனால் அந்த 450 பேர் அட்ரஸ்ஸு, அது இப்போ இங்கே கேட்கும்போது என்னென்னா, ட்ரஸ்ட்டு வேறு, சங்கம் வேறு, சங்கம் இவங்க எஸ்ஓ வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ட்ரஸ்ட்டினுடைய டீட்டெயில்ஸ் எங்கள் கிட்டே இல்லை, நாங்கள் சங்கத்துக்கு மட்டும்தான் நாங்கள் எங்களை போட்டிருக்காங்க, சங்க வேலை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், அதனால் ட்ரஸ்ட்டினுடைய அந்த 450 பேருக்கு லிஸ்ட்டு எங்கள் கிட்டே இல்லை அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே இருந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் வந்து இன்றைக்கி கிடையாது,
ஏன்னா எலெக்ஷன் அறிவிச்சாச்சு. அவங்க வந்து நியாயமாக எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸருக்கு ஹேண்டோவர் பண்ணணும். இன்னும் அவங்க ஹேண்டோவர் பண்ணாமல் அவங்க கையிலேயே வச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து சரி எல்லாருக்கும் எந்த பேங்க்லேருந்து போகுதுன்னு நமக்கு இங்கே இருக்கிறது கனரா பேங்க்கு கேட்டாக்கா HDFC சாலிகிராமத்தில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அது யார் HDFC சாலிகிராமத்தில் யார் வீடு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க இங்கே இருக்கிற அக்கௌண்ட்டை மாற்றி அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே அக்கௌண்ட்டை வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு. அது மட்டும் இல்லை, 450 பேர் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய பாவம் அவங்களெல்லாம் சும்மா விடாது. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த 450 பேர் லிஸ்ட்டு கொடுங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்கும் சங்கத்துலேருந்து போகிற பென்ஷனை நாங்கள் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, யாராவது நல்ல நடிகர்கள் நடிகைகள் முன் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேயும் பணம் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். இதை வந்து நான் ஒரு வேண்டுகோளாகவே விடுக்கிறேன். கிட்டத்தட்ட 1 மாதம் 10 லட்சம் ரூபா வந்து இதுக்கு செலவாகுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இருந்தபோதும் வேறு யாராவது நடிகர்கள் நடிகைகள் பெரிய நடிகர் நிறைய நல்ல நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கவங்க இது விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க கொடுத்தாலும் அதை வாங்கி இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்படி அவங்க கொடுக்கலனாலும் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். தயவு செய்து அந்த 450 பேர் அட்ரஸை நாங்கள் கேட்டுட்ருக்கோம். 1 மாதமாக கேட்டுட்ருக்கோம், கொடுக்கல. இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸரை பார்த்து பேசினவுடனே அவங்க வந்து எங்ககிட்ட அந்த அட்ரஸ் இல்லை, எங்ககிட்ட ஹேண்டோவர் பண்ணலைன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போது உங்கள் மூலியமாக நாங்கள் ஒரு வேண்டுகோள் கேட்குறோம். என்னென்னா அந்த 450 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 100-150 அட்ரஸஸ் எங்ககிட்ட இருக்குது. ஆனால் 450 பேருக்கும் நாங்கள் வந்து அந்த நடிகர் சங்கத்திலேருந்து கொடுத்துட்டு இருந்த 4000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா 1000 ரூபா பென்ஷன் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இந்த மாதத்துலேருந்தே கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் யாராக இருந்தாலும் ஊர்லேருந்து வர முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க, உடம்பு சரியில்லாதவங்க எங்களுக்கு 521 அண்ணா சாலைக்கு ஒரு லெட்ரு போட்டாங்கன்னா அந்த பேங்க் டீட்டெயிலோடவும் அவங்க நடிகர் சங்க அட்டை உறுப்பினர் அட்டையும் ஜெராக்ஸோடு வர முடியாதவர்கள் ஒரு லெட்ரு போட்டாலும் வர முடியவர்கள் நேரில் வந்து 521 அண்ணா சாலை நந்தனத்தில் இருக்கிற வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃபீஸில் இதுக்குன்னே ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட வந்து அவங்க வந்து லெட்டரையும் அந்த பேங்க் டீட்டெயிலையும் நடிகர் சங்க உறுப்பினர் அட்டையும் கொடுத்துட்டாக்கா இந்த 1 மாதம் மட்டும் அவங்க வந்து நேரில் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து அவங்க வீடு தேடி போயிடும் அவங்களுக்கு எல்லாருக்கும் பென்ஷன். அதுக்கு நான் உங்களை கேட்டுக்கிறது இந்த மெசேஜை கொஞ்சம் எங்கள் ஓய்வு ஊதியம் வாங்குகிற நடிகர் நடிகைகளுக்கு தெரிகிற மாதிரி படுத்துங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த மாதமே வந்துட்டாங்கன்னா எல்லாரும் வந்து கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதத்துலேருந்தே நாங்கள் கொடுத்துருவோம். இந்த மாதம் மட்டும்தான் அவங்க வரணும், அடுத்த மாதத்துலேருந்து வர வேண்டாம், அவங்க வீடு தேடி போயிடும். இது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை நாங்கள் செய்கிறோம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. பாவம் அந்த அவங்களுடைய பாவத்துக்கு அவங்க ஆளாகிட்டாங்க, நாங்கள் ஆளாகக்கூடாதுன்னு பார்க்குறோம். வேறு ஒன்றுமே இல்லை. எந்த நேரத்தில் எலெக்ஷன் வந்தாலும் எந்த அணி வந்தால் பொறுப்பேற்றுக்கிட்டாலும் அது வரைக்கும் இந்த இதுவை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறமா சங்கம் பார்த்துட்டோம், சங்கம் கொடுத்துருவோம். எங்களுக்கு சீக்கிரம் நான் அன்றைக்கே சொன்னேன் அப்பீலுக்கு போகக்கூடாது, அப்பீலுக்கு போனாக்கா திருப்பி எலெக்ஷன் நடக்காது. எங்களுக்கு இன்றைக்கி அதை கவுண்ட் பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான், ரீஎலெக்ஷன் வச்சாலும் சந்தோஷம்தான். நாங்கள் எப்பவுமே தயாராக இருக்கிறோம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அவங்க தான் எலெக்ஷனுக்கு பயந்து போய் ஸ்டேக்கு போயிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் தயார், நாங்கள் எங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த கட்டடம் வரணும். அந்த கட்டடம் மூலம் எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் வாழ்வாதாரத்துக்கு நல்லது நடக்கணும். அது ஒன்று தான் எங்களுடைய குறிக்கோள், வேறு எந்த குறிக்கோளும் கிடையாது. தயவு செஞ்சு இதை வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக இது பண்ணுங்கள். இப்போ இந்த 450 பேருக்குனுடைய அட்ரஸ் இம்மீடியட்டாக கிடைச்சதுன்னா எல்லாத்துக்கும் உடனே பணம் அனுப்பிச்சிடலாம். ஏன்னா எல்லோரும் அவ்வளோ சிரமத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப சிரமத்தில் இருக்கு. அது அவங்க தான் முட்டுக்கட்டை போட்டு வச்சுருக்காங்களோ ஒழிய எங்கள் சைடில் ஒன்றும் கிடையாது. இப்போ நாங்கள் அதை மீறி அட்ரஸ்ஸு தேடுறது எப்படியாவது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. அதுதான் உங்கள்கிட்டலாம் சொல்லி யார் யாரெல்லாம் அந்த 450 பேர் பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்க வந்து டைரெக்டாக லெட்டர் போட்டோ இல்லை எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க நேரடியாகவோ வந்து அவங்க அவங்களுடைய ஆதாரங்களை காமிச்சாங்கன்னு சொன்னோம்னா உடனடியாக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதனால் அங்கிருந்து வரல அப்படிங்கிறது தான் அந்த 450 பேர்த்தினுடைய அட்ரஸ் யார் என்னங்கிறது டீட்டெயில்ஸ் கிடைக்கலங்கிறது எங்களுடைய பிரச்சனை. அந்த 450 அட்ரஸ் செயலாளர்களுக்கா பொருளாளராக தலைவராக யார்கிட்ட இருக்குது, யார்கிட்ட வாங்கணும்? அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கணும், எல்லாருக்கிட்டையும் தான் இருக்குது. அவங்க இன்னும் கொடுக்க மாட்டேன்றாங்க. இங்கே ட்ரெஷரர் செக் அவங்க தான் அந்த 400. அதாவது அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணமாக இருந்ததுன்னா இந்த 450 பேர் கஷ்டப்படுறாங்களா, 6 மாதமாக ஆகஸ்ட்லேருந்து இன்னும் அவங்களுக்கு வந்து பென்ஷன் போய் சேரலை, அவங்களுக்குலாம் அனுப்பிச்சிருக்கலாம், அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். அவங்களால முடியாதது இல்லை, பட் அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. யார் எக்கெடுக்கெட்டு போனால் என்ன, யார் கஷ்டப்பட்டால் என்ன,
அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் அறிவித்தோடனே எலெக்ஷன் நடக்கக்கூடாதுன்னு ஸ்டேக்கு போகிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? அந்த பில்டிங் வரக்கூடாதுன்னு அர்த்தம், இந்த நாடக நடிகர்களுக்கு பென்ஷன் போய் சேரக்கூடாதுன்னு தான் அர்த்தம். அவங்க நல்லா இருந்தால் போதும், மற்றவங்கெல்லாம் வந்து கஷ்டப்படணும் அப்படின்ற எண்ணம் வந்து நல்ல எண்ணம் கிடையாது, அவ்வளோதான். இல்லைங்க, நாங்கள் இன்ன வரைக்கும் கோர்ட்டு பக்கமே போனது கிடையாது, போவும் போகிறது கிடையாது. அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதை கேட்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அவ்வளோதான். எலெக்ஷன் என்றைக்கு அறிவிக்கிறாங்களோ அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கிறோம். அதை தாங்க நான் இப்போ என்ன சொன்னேன் இல்லைங்களே, இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன், எல்லா நடிகரும் நடிகைகளும் கொடுங்கன்னு தானே கேட்குறேன். இல்லை எல்லாரும் அவங்க சைட்லேருந்து, அவங்க சைட்லேருந்தே கொடுக்கலாமே. இப்போ நானே இப்போ அவள் கேட்டது யார் கொடுக்கலன்னா தான் நம்ம கொடுக்க போகிறோம், எல்லாரையும் கேட்குறோம். அதுக்கு தான் இது ஒரு வேண்டுகோள், யார் வேணாலும் கொடுக்கலாம், தவறே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் 15 ஆண்டுகளாக கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், இன்றைக்கும் இந்த 6 மாதமும் அவங்களுக்கு கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது. அதனால் இன்னும் 450 பேர் இல்லைன்னு சொல்லி எனக்கு பெட்டிஷன்ஸ் வந்துட்டுருக்கு, அதை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. யாராவது முன் வந்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், எனக்கும் அவ்வளோ இல்லை என்கிட்டயே கொடுக்கறதுக்கு. விஷால் கார்த்தியே கொடுத்துருக்கலாமே, கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அவங்களால முடியாததா சொல்லுங்கள். நான் அட்ரஸ் கேட்டு 1 மாதம் ஆகுதுங்க. நடிகர் சங்கத்தில் பணம் இல்லையே, கஜானா காலி பண்ணிட்டாங்களே, பணம் இல்லையே. இப்போ கோர்ட்டுக்கே என்ன சொல்லி போயிருக்காங்கன்னா, எலெக்ஷன் நடத்துறதுக்கு 35 லட்சம் செலவாகுது, அந்த 35 லட்சம் சங்கத்தில் இல்லை, அதனால தேர்தலை நடத்த வேண்டாம் அப்படின்ட்டு தானே போயிருக்காங்க. இப்போ தடை கொடுங்க அப்படின்னு தானே போயிருக்காங்க. அதனால் யார் வேணாலும் பணம் கொடுக்கட்டும், ரொம்ப சந்தோஷமாக வாங்கி அந்த இந்த அட்ரஸை வந்தவொடனே நான் கூட பிரித்து கொடுத்துட்றேன். இப்போ ஒரு பேச்சுக்கு ரஜினி சாரோ கமல் சாரோ ஒரு 100 பேர் கொடுக்குறோம், 50 பேர் கொடுக்குறோன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த லிஸ்ட்டை அனுப்பிச்சி வச்சுருவோம், அவங்களே கொடுத்துக்கிட்டோம். ஒன்றும் தவிர எங்களுக்கு இன்னும் குறையும், எங்களுக்கு நல்லது தான். இன்னும் அதை வந்து வேறு 4 பேருக்கு செய்யலாம். ஒருத்தரே செஞ்சு பேர் எடுக்கணுன்ற எண்ணம் இல்லை, எண்ணம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும், எல்லாரும் பல பேர் பென்ஷனை நம்பி தான் இருக்கிறாங்க. ஆ, அதுதான் பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பென்ஷன் ஒன்றே ஒன்று தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம். சொல்லுங்க. ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து நாட்டு பவர்ஸ் கால் ஃபார் ஆல் ரெக்கார்டிங்லா? அவங்க நடிகர் சங்கத்துக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, சங்க ட்ரஸ்ட்டுக்கு இல்லை. இது ட்ரஸ்ட்டில் வருது, இது அதுதான் அவங்க சொல்கிறாங்க, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. பண்ணி கேட்க முடியல, எங்களுக்கு இந்த அளவுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதனால் நீங்கள் அட்ரஸ் கலெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் அட்ரஸ் கலெக்ட் பண்ணி நீங்கள் அனுப்புறதுன்னா அனுப்புங்க. அடுத்தது நாங்களும் இதில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் லெட்டர் போட்டு அவங்கக்கிட்ட அந்த அதிகாரம் வரணுங்கிறதுக்கு நாங்கள் அப்ளிகேஷன் போடணும், அது இப்போ போடுறது ரெடியாக இருக்குது. ஸோ நந்தனத்தில் இருக்கிற வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃபீஸ் 521 அண்ணா சாலையில் வந்து அவங்களுடைய உறுப்பினர் அட்டையுடைய ஜெராக்ஸ் காப்பியும் அவங்களுடைய பேங்க்கு, அதாவது நடிகர் சங்கத்திலேருந்து அவங்களுக்கு எவ்வளோ ரூபா வந்திருக்கு எவ்ரி மந்த்து அப்படின்ற அந்த பென்ஷனுடைய காப்பியும் கொடுத்துட்டாக்கா போதும், நாங்கள் அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணி அவங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து சேர்ற மாதிரி எலெக்ஷன் நடந்து புது அமைப்பு வர வரைக்கும் அது கொடுக்கப்படும். இல்லை இப்போ அவங்களே வந்து அந்த 450 பேர் கொடுக்குறாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தாராளமாக கொடுக்கட்டும். அதை விட ஒரு மகிழ்ச்சியான செய்தி வேறு எதுவுமே கிடையாது. தாராளமாக செய்ய இல்லை, வேறு யாராவது நடிகர்கள் முன் வந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கப்படும், வரவேற்கப்படும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.